Friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து எதுக்காக வந்து போடணும் இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுனால என்ன யூஸ் எத்தனை டோஸ் வந்து போட்டுக்கணும் பிரெக்னன்சில எந்த வீக்ல வந்து போட்டுக்கிட்டா நல்லது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா வந்து மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நான் இப்பலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் So, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் First, TT injection அப்படினா என்ன எதுக்கு வந்து போடுறாங்க அப்படினு வந்து பார்க்கலாம் சோ நம்ம பாடியில ஏதாச்சும் வந்து அடிபட்டு காயம் ஆச்சு அப்படினா நம்ம உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக வந்து TT injection வந்து போடுவோம் சோ அது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா TT injection அப்படிங்கிறது வந்து டெட்டானஸ் டாக்ஸைட் அப்படினு சொல்வாங்க சோ இது நம்ம பாடியில வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக போடுற ஒரு இன்ஜெக்ஷன் சோ டெட்டானஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா சோ அதோட ফুল நேம் வந்து ஃப்ளோரிசிட்ரியம் டெட்டானி பாக்டீரியா அப்படினு வந்து சொல்வாங்க சோ இது வந்து ஒரு விஷ தன்மை உள்ள ஒரு பாக்டீரியா அப்படினு சொல்வாங்க So, நமக்கு வந்து ஏதாவது காயம் ஆயிருச்சு அப்படினா நம்ம பாடியில வந்து இந்த பாக்டீரியா வந்து ஊடுருவி டெட்டானஸ் அப்படிங்கக்கூடிய ஏற்பு நோய் அதாவது வாதம் அப்படின எல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா சோ அந்த நோயை வந்து கிரியேட் பண்ணிருது சோ அது மட்டும் இல்ல இது வந்து நரம்பு மண்டலத்துக்கு வந்து அந்த சம்பந்தமான ரிலேட்டடான டிசீஸையும் வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது சோ நம்மளோட தாடை தசைகள் எல்லாம் வந்து ஹார்ட் ஆகி அப்புறம் நமக்கு வந்து ஃபீவர் டயரியா இந்த மாதிரி எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுது அப்புறம் நம்மனால வந்து அந்த ஃபுட் கூட வந்து அதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட முடியாம முழுங்க முடியாம போறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு சோ அப்புறம் வந்து ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப வந்து ஹை ஆயிரும் சோ அதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் போற அளவுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு டிசீஸா வந்து மாறி இருக்கு டிடி இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எதுக்காக போடுறாங்க அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து போட்டுக்கணுமா அப்படினா நார்மலா வந்து இத வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து 5 டோஸஸா வந்து போடுவாங்க ஆனா வந்து அதுவே வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு பாத்தீங்க அப்படினா வந்து 2 டோஸா வந்து போடுவாங்க சோ தாய்க்கும் பிறக்க போற குழந்தைக்கும் வந்து லைஃப் லாங் வந்து இளம் பிள்ளை வாதம் தட்டம்மை சின்னம்மை இந்த மாதிரியான எந்த டிசீஸும் வந்து வராம இருக்கணும் அப்படினா இந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து போட்டுக்கணும் அப்படினு வந்து சொல்வாங்க மட்டும் இல்ல குழந்தை ஹெல்தியா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாம இருக்கணும் அப்படினா கண்டிப்பா வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கணும் சோ இந்த இன்ஜெக்ஷனோட டெட்டானஸ் மட்டும் இல்லாம பேபி வந்து கொரப்பிரசவம் ஆகாம இருக்கிறதுக்காகவும் டெலிவரி டைம்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாம இருக்கணும் அப்படினா டிடி இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து போட்டுக்கணும் அப்படினு வந்து சொல்வாங்க சோ நெக்ஸ்ட் டிடி இன்ஜெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வந்து எந்த வீக்ல வந்து போட்டுக்கணும் அப்படினு வந்து பார்க்கலாம் அதாவது எந்த வாரத்துல எல்லாம் வந்து போட்டுக்கணும் அப்படினு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து டிடி 1 அதாவது டெட்டானஸ் டாக்ஸைட் அப்படினு வந்து சொல்வாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அதாவது ஃபர்ஸ்ட் 3 मंथ्स குள்ள எப்ப வேணாலும் வந்து போட்டுக்கலாம் சோ அடுத்து செகண்ட் இன்ஜெக்ஷன் வந்து டிடி 2 அதாவது டெட்டானஸ் டிஃபோதேரியா டாக்ஸைட் அப்படினு வந்து சொல்வாங்க சோ இந்த இன்ஜெக்ஷன் கூட வந்து நிறைய யூசர்ஸ் இருக்கு இதனால கூட சோ இது வந்து 16th வீக் அப்புறமா வந்து அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல 4 டு 6 मंथ्स குள்ள இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க சோ இந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரீ தான் சோ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயுமே வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க சோ நீங்க முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கும் செகண்ட் இன்ஜெக்ஷனுக்கும் நடுவில் வந்து கேப் வந்து அட்லீஸ்ட் 4 வீக்ஸ் ஆகுது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஸோ டிடி இன்ஜெக்ஷனை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டிடி இன்ஜெக்ஷன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இன்னும் போட இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டுக்கோங்க ஸோ அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லது ஸோ நீங்களும் உங்கள் குழந்தையும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிடி இன்ஜெக்ஷன் ப்ரெக்னன்சியில் என்னெல்லாம் வந்து பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்